Hi friends, இன்னைக்கு நம்ம நலம் தரும் சமையல் யூடியூப் சேனல்ல பானி பூரியும் அது கூட பட்டாணி குருமாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கலாங்க. இதைய நல்லா கழுவி 8 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா பட்டாணி வேக வைக்க தயாராயிரும். எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு, பட்டாணி நல்லா ஊறிடுச்சு பாருங்க. முதல்ல நாம் பானிபூரி செய்கிறதுக்கு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் ரவை, 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு இப்போ பிசைஞ்சு எடுத்துட்டோம். அந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். மாவு ஊறுறதுக்குள்ள நம்ம பட்டாணி குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு முதல்ல ஊற வச்ச பட்டாணியை எடுத்து குக்கரில் போட்டு பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து குக்கரை மூடி வச்சிடலாங்க. பட்டாணியை நல்லா குழைவாக வேக வச்சாதாங்க நல்லாயிருக்கும். இந்த பட்டாணியை வேக வைக்க 5-6 விசிலுக்கு மேலே தேவைப்படுங்க. விசில் அடங்கிறதுக்குள்ள ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 அன்னாசிப்பூ, சிறிதளவு கல்பாசி, 2 ஸ்பூன் வரமல்லி, நீங்கள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பச்சை மிளகாய், 1/2 கப் வெங்காயம், 1/2 கப் தக்காளி, 1/2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையும் சேர்த்து மிதமான அடுப்பு அனலில் சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த கலவையை சேர்த்துக்கிட்டு அது கூட 2 துண்டு நறுக்கிய இஞ்சி, 1 கப் சுத்தம் செய்த புதினா மல்லித்தலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாங்க. அடுத்து பட்டாணியை பாத்திரலாம். நல்லா வெந்துருச்சு. நம்ம குழைவாக தேவைப்படுறனால ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறோம். அடுத்து ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்த கலவையை அதோட சேர்த்துக்கலாங்க. அது கூட 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அதோட 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, வேக வச்ச பட்டாணி ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாங்க. இப்போ இதைய நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா பட்டாணி குருமா தயார். பட்டாணி குருமா தயாராகிருச்சு. அடுத்தது பானிபூரியை தயார் பண்ணலாம். வாங்க, நம்ம ஊற வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. அதைய எடுத்து நல்லா 2 தடவை பிசைஞ்சுக்கலாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இப்போ டேபிளில் சிறிதளவு மைதா மாவை தூவி விட்டுக்கலாம். அதில் பிரித்த 1 பகுதியை வச்சு சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க. இப்போ மாவை தேய்ச்சிட்டோம். ஒரு வட்ட வடிவை மூடி எடுத்து அந்த மாவில் பதிச்சுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு தடிமனாக இருந்தால் போதுங்க. இப்போ நம்ம வட்ட வட்டமாக பானிபூரி செஞ்சாச்சு. அடுத்து ஒரு வாணலியில் 200 ml கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில், இந்த மாதிரி நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பானிபூரியை ஒன்றொன்னா போட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால் தாங்க பானிபூரி நல்லா வெந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இல்லாட்டி பானிபூரி கருகிருங்க.
மிதமான அடுப்பு அனல்லையே கொஞ்ச நேரம் வேக வைக்கணுங்க. அது ஒன்றொன்னா செவக்க ஆரம்பிக்கும்போது திருப்பி விட்டு நல்லா வேக வச்சோம்னா தான் பானிபூரியை உடைக்கிற அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு கிடைக்குங்க. நம்ம பானிபூரி தயாராயிருச்சு. இப்போ எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நம்ம செஞ்ச பானிபூரியிலையும் பட்டாணி குருமாவிலையும் ரோட்டுக்கடை சுவை அப்படியே இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கையால் செஞ்ச பானிபூரிகளை அடுக்கி பட்டாணி குருமாவை சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் மல்லித்தலை துருவிய கேரட் சேர்த்து நம்ம குடும்பத்துக்கு பரிமாறும்போது கிடைக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சுவைக்க பகிர்க. நன்றி. வணக்கம்.